நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தனது காலத்து இமாமை அறியாமல் மரணிக்கிறாரோ அவர் அறியாமை காலத்தில் மரணித்தவர் போன்று ஆகிவிடுகிறார். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நபியின் இக்கூற்றுக்கு இணங்க, முதலாம் ஹலீஃபாவை கோபித்தவர்களாகவும் சபித்தவர்களாகவும் மரணித்துள்ள சோனத்தின் தலைவியான ஃபாத்திமா அவர்கள் நிலைப்பாடு என்ன? ஃபாத்திமா அவர்கள் சோனத்தின் தலைவியாக இருக்கும் சமயத்தில் அறியாமை காலத்தில் மரணித்தவர் போன்று ஆகிவிடுகிறாரா? அல்லது அவர் யாரை கோபித்து சபித்தாரோ அவர் அந்த தலைமைத்துவத்திற்கு தகுதியற்ற ஒருவராக இருந்தாரா? அவ்வாறு தகுதியற்றவராக இருந்தால் யார் நபியின் பிரதிநிதியாக இருப்பதற்கு தகுதியானவர்? இவ்வாறான சந்தர்ப்பத்தில் சோனத்தின் தலைவியான ஃபாத்திமா அவர்கள் யாரோடு பையத்து செய்திருந்தார்கள்? இவ்வினாக்களுக்கு சரியான ஆதாரங்களோடு நீங்கள் பதிலளிப்பீர்கள் என்பதற்காக முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே அவங்களுக்கு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் போய், எங்கள் தகப்பனாருடைய அந்த சொத்து இருக்கிறது, அதை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க என்று கேட்குறாங்க அபூபக்கர்கிட்ட. அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து உங்களை வந்து என் பிள்ளைகளோட ரொம்ப நான் நேசிக்கிறேன், நபிகள் நாயகத்தினுடைய பிள்ளையாகிய உங்களை, என் குடும்பத்தை விட உங்களை நான் நேசிக்கிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், நபிமார்களாகிய நாங்கள் விட்டு சொல்கிற சொத்துக்கள் எல்லாம் அது வந்து சதக்கா, அது பொது நிதிக்கு சேர்ந்தது, எங்களுடைய குடும்பத்தார் வாரிசாக மாட்டார்கள் என்று உங்கள் தகப்பனார் சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லி இருக்கும் பொழுது நான் வந்து உங்கள்கிட்ட அதை தருவது வந்து நபியுடைய கட்டளைக்கு மாற்றமானது, அதனால் நான் வந்து தர முடியாதுன்னு மறுத்து விட்டார்கள். இந்த மறுத்ததுனால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மனக்கசப்பில் அவங்க என்ன செய்யலைன்னா அபூபக்கர் சித்திக் அவங்களோட பேசலை, அவங்கள்ட்ட வந்து மன வருத்தமாக இருந்துட்டாங்க. இந்த விஷயம் எங்கே அதுதான் அவர் கேட்குறாரு, எங்கே வருதுன்னு கேட்டால், இது புகாரியில் 6700 நிறைய இடத்துல வருது. ஒரு சாம்பிளுக்காக ஒரு நம்பர், 6725 1726 அடுத்தடுத்த ரெண்டு ஹதீஸ்லையும் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த சொல் பிரகாரம் நான் இதை உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லிவிட்டு அதில் வரக்கூடிய வாசகம் அதில் அதான் அவர் கேள்வி கேட்குறாரு. இப்போ ஹஜரத்துக்கு ஃபாத்திமா, ஃபாத்திமா வந்து அவரை அபூபக்கரை பகைத்து கொண்டார்கள், ஃபலம் து கல்லிமுக ஹத்தா மாத்தத், மரணிக்கும் வரைக்கும் அவங்க அவர்கிட்ட பேசவில்லை, அபூபக்கர் ரலியல்லாஹுன்ட்ட பேசவில்லை அப்படின்னு வருது. இதை வச்சு அவர் கேட்குறாரு, ஒரு இமாம் இடத்துல உறுதி பையத்து செய்யாமல் மரணித்தால் அறியாமை கால மரணம்னு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மன் ஆட்சி தலைவராக ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவர் கட்டுப்பட்டு போகாமல் அவரோட பகைத்து கொண்டிருந்தார்கள்னா, அவர் யாரை இமாமாக ஏற்றிருந்தாங்க, யாருக்கு கட்டுப்பட்டவங்களா இருந்தாங்க? அப்படி இமாமுடைய பையத்து இல்லை என்று சொன்னால் அது அறியாமை கால மரணம்னு இருக்கிறத. அப்போ அபூபக்கர் தகுதி இல்லைன்னு நினச்சாங்களா? தகுதி இல்லைன்னு நினச்சாங்கன்னா அவங்க அவங்க யார்ட்டையாவது உறுதிமொழி கொடுத்துருக்கணுமே, யார்கிட்ட உறுதிமொழி கொடுத்தாங்க? இந்த மாதிரி ஒரு கேள்வி. அவர் தகுதியானவராக அவர் இருந்தார்னு சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தப்பு தானே, அவங்க எப்படி சோனத்தின் தலைவி என்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு சிறப்பு கொடுக்க முடியும்? ரெண்டில் ஒரு ஆள் பக்கம் தான் நியாயம் இருக்கும். இவங்க சொன்னது நியாயமாக இருந்தால் அவர் சரியில்லாத ஆளுண்டாவது, அவர் பக்கம் நியாயம் இருந்தால் இவங்க சரியில்லைண்டாவது, இதனுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறார். முதல் விஷயம், ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்படுதல் என்பதை வந்து நல்லா விளங்கிக்கிறேன்னு, அந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து புரட்சி செய்யாமல் இருப்பதற்கு பேர் தான் கட்டுப்படுதல். ஒரு ஜனாதிபதி இருப்பார், அவருடைய சில செயல்கள் நமக்கு பிடிக்காமல் இருக்கும், மன வருத்தத்தை உண்டாக்கும், சங்கடப்பட்டுக்கிட்டு ஒதுங்கி இருப்போம். அப்படி இருந்ததுனால அவர் கட்டுப்படலண்டாகுமா? ஏன் சொத்து நீ தரலைன்னு சொன்னால் நான் போட்டு குடிச்சு போட்டு உட்காருவேன்னு போய் உட்கார்ந்தா தான் அவரை மீறுவதுன்னு அர்த்தம். அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தான போயிட்டாங்க. அதாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கரை எதிர்த்து என் சொத்தை தரமாட்டேன் என்கிறார், எல்லோரும் என் பின்னாடி வாருங்கள், நம்ம கிளர்ச்சி செய்வோம், புரட்சி செய்வோம் அப்படின்னு அழைச்சாங்களா? அப்படி அழைக்கலைன்னா அவர் கட்டுப்பட்டாங்கன்னு அர்த்தம். கட்டுப்படுதல்ங்கிறது மட்டும்தான் அங்கே உள்ள விஷயமே தவிர அந்த தீர்ப்பில் மனமாற பொருந்தி கொள்ளுதல்ங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு ஜனாதிபதி அளிக்கிற தீர்ப்பாக இருந்தாலும் அனைவரும் ரெண்டு பேர் கேஸ் கொண்டு போனால் ஒரு ஆளுக்கு சாதகமாக தான் அது இருக்கும், ஒரு ஆளுக்கு பாதகமாக தான் இருக்கும். பாதகமாக இருந்தவர் மன வருத்தப்படுவார், மன வருத்தப்பட்டாலும் அந்த தீர்ப்புக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுவாரா, புரட்சி பண்ணுவாரா? மனசங்கடப்படுவார். இந்த மனசங்கடப்படுகிற காரணத்தினால அவர் அந்த இமாமுடைய பையத்தை அந்த உறுதிமொழியை மீறி விட்டார்னாவுமா? மீறினது ஆகாது. அப்போ எல்லா எத்தனையோ சகாபாக்களுக்கு வந்து ஜனாதிபதியுடைய செயல்பாடுகளில் அதிருப்திகள் இருந்து இருக்கிறது. அதிருப்திகள் இருந்தாலும் அதனால் நான் இவரை தலைவராக்கிட்டேன்னு மாற்றினாங்களா?
வேற ஒரு ஆள் இனிமேல் அபூபக்கர் இனிமேல் எனக்கு தலைவர் கிடையாது, இனிமேல் நான் இவரை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஃபாத்திமா சொன்னாங்களா? சொல்லலையில்ல. அப்போ அவர் தான் தலைவர், வேற ஒரு ஆளை மாற்றலைன்னு சொன்னால் அப்போ பகையாக இருப்பது சண்டையாக இருப்பதெல்லாம் உங்களுக்கு நமக்கு மத்தியில் வர்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வரும், மன வருத்தப்படணும் போல். நம்ம சத்தம் இல்லைன்றாரன்னு ஒரு மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். மனிதாத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக ரசூல்லாவுடைய சகாபாக்களும் இருக்கவில்லை, அவங்க பெற்ற அருமை புதல்வியும் இருக்கவில்லை. அவங்க என்ன செய்ய, நம்ம சுத்த தரலேன்னு அவங்க நினைக்கிறாங்க, ரசூல்லா சொன்னதுக்கு மாத்தமாக கேட்குறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. இது புரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தில் ஏற்பட்ட ஒரு கோளாறு. அதனால் பாதிக்கப்பட்டதாக நினைக்கிறவங்க மன வருத்தப்பட்டிருக்கிறார்கள் வருதே தவிர, அபூபக்கர் நான் இனிமேல் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னாங்களா? இல்லை. பிறகு இணைஞ்சிருக்காங்கன்னு அவங்க வந்து, ஆனால் என்னென்னா அலி அவர்கள் பையத்து செய்யாமல் இருந்தாங்க, அது வேண்டாம் சொல்லலாம். அலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அபூபக்கரை எல்லாரும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் வந்து பையத்து செய்ய மறுத்துட்டாங்க, நான் ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டாங்க. எல்லா சமுதாயமே ஏற்றுக்கிட்டாங்க அபூபக்கரை. அலி அவர்கள் மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, நான் ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்லி ரொம்ப காலமாக வந்து ஏறக்குறைய ஒரு 6-7 மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6-7 மாதங்கள் அவர் என்ன செய்யலை, அபூபக்கரை நான் ஜனாதிபதியாக ஏற்றுக்கிற மாட்டேன், அவர்கிட்ட போய் உறுதி பையத்தை அந்த காலத்தில் ஓட்டு போடுறதுக்கு பதிலாக நான் உங்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும், அப்படி ஒரு பையத்தை அவர் கொடுக்க மறுத்து விட்டார். அலி அப்படி இருந்தார். இருந்தாலும் பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஃபாத்திமா ரலியல்லாஹு மரணிச்சிட்டாங்க. மரணித்த பிறகு அலிக்கு வந்து மக்கள்கிட்ட மரியாதை இல்லை. அபூபக்கருக்கிட்ட ஆட்சி இருக்கிறதுனாலையும் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்ததுனாலையும் அவருடைய இடத்த அந்த உம்மத்தில் யாரும் அடைய முடியாதுன்னு மக்கள் கருதிய காரணத்தினாலையும் அலியை வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இவர் வாட்டுக்கு குழப்பம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்கிற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்து மாறிவிட்டது. பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு போன பிறகு இவரை வந்து மக்கள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள, புகாரில் அப்படி ஹதீஸ் வருது, 4240 ஹதீஸில் இந்த இப்படி இந்த கருத்தே வருகிறது. அலியை வந்து ஃபாத்திமா மரணத்திற்கு பிறகு மக்கள் யாரும் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறல, அவர் குழப்பம் பண்ண நினச்சிட்டாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி இவரை ஏற்றுட்டு போக வேண்டியதானே, நான் பையத்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரன்னு சொன்னோடனே அப்போ என்ன செய்கிறாரு, அலியை வந்து பார்க்குறாரு, சரி நம்ம வந்து இது நல்லா இல்லை, ஒரு தலைவர்னு நம்ம ஏற்றுக்கொண்டு ஆகணும், இது பையத்து செய்யாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அபூபக்கருக்கு ஒரு தகவல் அனுப்புகிறார். தகவல் அனுப்பி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் வந்து உங்கள்கிட்ட உங்களை சந்தித்து பேசணும், நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு பேர் கூப்பிட்றாரு. இவர் போய் அபூபக்கரை தேடி போகாமல் என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க அலி ரலியல்லாஹு. அப்போ அபூபக்கர் அவர்கள் உமர்கிட்ட ஆலோசனை பண்ணுறாங்க. உமர் சொல்கிறாங்க, நீ போயிடாதீங்க, தனியாக போயிடாதீங்க, வேறு யாராவது கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ உள்குத்துருக்கிற மாதிரி தெரிகிறது, அதனால் நீங்கள் தனியாக போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் மறுக்கிறார். ஆனால் அபூபக்கர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை என்ன இருந்தாலும் பரவாயில்லை, அவர் பேசணுங்கிறார் என்னென்னு பேசிடுவோம் என்று அபூபக்கர் அவர்கள் ஃபாத்திமா நாயி அலியுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே, நான் வந்து உங்களை தலைவராக ஏற்றுக்கிறேன், உங்கள்கிட்ட பையத்து செய்கிறேன், நாளைக்கு வந்து என்ன செய்யுங்க மக்கள்கிட்ட அறிவிச்சிருங்க, நான் வந்து செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி போய் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் வந்து உரை நிகழ்த்துறாரு. லொஹர் தொழுகை இயக்கில் உகர் நிறுத்திட்டு இன்றைக்கு வந்து அவர் பையத்தை செய்ய போகிறாரு அலி அப்படின்னு மக்கள்கிட்டலாம் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு குழப்பம் தீர்ந்துருதுல, எல்லோரும் உரணியாக மாறிடுறாங்கல்ல இப்படின்னு சொல்லி அவரும் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, ஃபாத்திமா நாயகி வந்து 6 மாதத்தில் மௌத்தாகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து 6 மாதத்தில் மரணிக்கிறார்கள். அதுக்கு பிறகு இது நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 7-8 மாதத்தில் நடந்திருக்கலாம். அப்போ 6-7 மாதங்கள்னு அதுதான் நான் சொன்னேன். 6-7 மாதங்கள் இவர் வந்து பையத்து செய்யாமல் இருந்திருக்கிறாரு. பிறகு போய் நினைச்சிட்டாரு, நீங்கள் தான் ஆட்சித் தலைவர்னு ஏற்றுக்கொண்டார். அப்படி தான் ஒரு சம்பவம். இவர் கணவர் பையத்து செய்யலைன்னு வந்திருக்கே தவிர பெண்கள் பையத் செய்தல்ங்கிற வழக்கம் அன்னைக்கு இருக்கலை. ஃபாத்திமா பண்ணாங்களான்னு கேள்வி கேட்க முடியாது. என்ன கேட்டால், பெண்கள்லாம் போய் நாங்கள் அவங்களை ஆட்சித் தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறதுங்கிறது அன்றைய சமூகத்தில் வழக்கமாக இருக்கவில்லை. ஆண்கள் தான் களத்தில் அவங்க நிற்பாங்க, எதிர்த்து நிற்கிறது எல்லாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அது வந்து அது அரசுக்கு எதிராக எந்த கிளர்ச்சியும் செய்யலை, புரட்சியும் செய்யலை. அலி கூட பையத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை ஏற்றுக்கொண்டார், உறுதிமொழி கொடுக்கலையே தவிர அவருடைய இது கட்டுப்படுத்தானே இருந்தார். மனைவிக்கு சொத்து இல்லைன்றவன கூட பரவாயில்லைன்னு தானே இருந்தார். அதை எதிர்த்து எந்த ஒரு கிளர்ச்சியும் பண்ணலை. மன வருத்தம் அவருக்கு இருந்திருக்கும், தன் மனைவிக்கு உள்ள சொத்தை மறுத்துட்டாங்களேன்னு மன வருத்தம் இருந்திருக்கும். மன வருத்தங்களை வைத்து வந்து புரட்சி செஞ்சார்கள்னு என்ன செய்யக்கூடாது, யாரை பற்றியும் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கலீஃபாக்களுடைய காலத்திலையும் சில பேர் இந்த மாதிரி மன வருத்தப்பட்டு ஒதுங்கிலாம் இருந்திருக்கிறாங்க, ஒதுங்கியிருப்பார்களே தவிர எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அது இங்கே விளைக்கிறேன். இந்த 4240 புகாரி பெரிய ஹதீஸு, அதை கொஞ்சம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய தேவையான விவரங்கள்லாம் கிடைக்கும்.